உறவு வளரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம் உணவு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம், ஆலயம் 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 ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம், ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம், ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானிடர் வாழ்க்காய் தன்னை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், உறவு மலரும் ஆலயம் ஆலயம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே ஆமென். மண்டபராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இன்றைய வழிபாடு உயிர்ப்போம் உயிர்ப்பிப்போம் என்ற சிந்தனையிலே சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுகிறது. திருப்பாடல் 16:1 ஆண்டவரே எம்மை காத்தரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், உயிர்த்த ஆண்டவரே என்னை காத்திரலும் என்னுடைய குடும்பத்தை காத்திரலும். இந்த நெருக்கடியான வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்திரலும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே தனிப்பட்ட விதத்திலே நாம் உயிர்ப்போம், மற்றவர்களையும் நாம் உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் கேட்டு இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த யூடியூப் சேனல் வழியாக உலகின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கூடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் கருத்துக்களுக்காக பக்தியோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறி
இயேசுவே இரக்கமாயிரும் தந்தையே இறைவா தவறுகள் பூரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ தந்தையே இறைவா தவறுகள் பூரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு உலகிலே நன்மனதோருக்கு அமைதியுமாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் ஜெபிப்போமாக பாஸ்கா மறுபுரளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவாம் உம்முடைய மக்களை விண்ணக குடைகளால் நிரப்பி ஏறலும் அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக் கொண்ட அவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் தூய்க்கு மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக் கொள்ள அருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழ செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய பெந்தேகோஸ்து நாளில் பேதுரு 11 ஒருவருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார் யூத மக்களே எருசலேமில் வாழும் மக்களே இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் இஸ்ரவேல் மக்களே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையில் நின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவீது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் இதனால் என் இதயம் பேருவகை கொள்கிறது என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு சகோதரர் சகோதரிகளே நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள்
அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதை முன்னிட்டு அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீயே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தை எழுதிய நச்சிலிருந்து வாசகம். மத்திய எழுதி நற்செய்தி அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 8-15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரு மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவரிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய் கொண்டிருந்த போது காவல் வீரர்கள் சிலர் நகரத்துக்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பருடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாய் பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால், நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவரிடம் கூறினார்கள். அவர்களும் பணம் பெற்று கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறு செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதர்களிடையே பரவியிருக்கிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
உயிர்ப்போம், உயிர்ப்பிப்போம். உயிர்ப்பு பெருவிழாவை நம்முடைய இல்லங்களிலிருந்து லாக்டவுன் என்ற ஒரு பின்புறத்திலே நாம் கொண்டாடியிருக்கின்றோம். நம்முடைய பங்கிலிருந்து இந்த புனித வார திருவழிபாட்டு நிகழ்விலே பங்கேற்பதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் இறைவன் கொடுத்த அந்த கிருபைக்காக நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட விதத்திலே நாம் உயிர்ப்பிக்க வேண்டும், மற்றவரை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். இன்று நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இரண்டு வகையான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 28:8-15 உள்ள அந்த இறை வார்த்தையிலே மகதலேன் மரியா, மற்றொரு மரியா, இவங்க வந்து முதல் வகையை சார்ந்தவர்கள். அந்த இரண்டு பேருமே இந்த மகதலேன் மரியாவும் மரியாவும் உயிர்ப்பின் செய்தியை, நற்செய்தியை பரப்ப அனுப்பப்பட்டவர்கள். அவங்க வந்து அந்த வாழ்வின் செய்தியை பரப்பினார்கள், இயேசுவினால் அனுப்பப்பட்டார்கள். இவர்களை செயல்பட வைத்தது அவர்களிடமிருந்த அந்த உண்மையான அன்பு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு வகையான மனிதர்களை நாம் நற்செய்தி வாசகத்தில் என பார்க்கிறோம், அந்த படை வீரர்கள். அந்த படை வீரர்கள் இந்த மகளிர் மரியாவும் மற்ற மரியாவும் அந்த செய்ததுக்கு எதிர்மறையாக அவங்க வந்து உயிர்ப்பின் செய்தி அல்ல, மாறாக வதந்தியை பரப்ப அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். புரணி, பொய் முதலியவற்றை அவர்கள் அங்கே பரப்ப முயற்சிக்கிறார்கள். இரண்டாவதாக சாவின் செய்தியை அவர்கள் பரப்பினார்கள், உயிர்ப்பின் செய்தி அல்ல. மூன்றாவதாக தலைமை குருக்களால், அதாவது இறைவனுக்கு எதிரான சக்திகளால் அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். இந்த படைவீர்களை இயக்கியது பணம். அன்புக்குள்ளே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே நாம் யாரால் எதனால் நாம் இயக்கப்படுகிறோம்? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் அன்பு மக்கள். நாம் தொலைக்காட்சியிலே நாம் பார்த்துருப்போம், ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இத்தாலி நகரிலே மக்கள் தங்களுடைய பால்கனியிலிருந்து தங்களிடமிருந்த அந்த பணத்தை தெருவிலே தூக்கியிருந்தார்கள். அதாவது எங்களுக்கு உதவி செய்வதற்கு, எங்களுடைய உயிரை காப்பாற்ற இந்த பணம் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த பணத்தை அவர்கள் தூக்கி எறிந்து அவர்கள் அந்த நடு தெருவில் இருக்கக்கூடிய அந்த காட்சி நாம் பார்த்தோம். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரால் இயக்கப்படுகிறோம்? உயிர்த்த ஆண்டவரால் நாம் இயக்கப்படுகிறோமா, அல்லது நம்முடைய வாழ்விலே கடவுளை தாண்டி நாம் பணத்திற்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எனவே அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை தாண்டி பணத்துக்கு அல்ல, உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிறார். எனவே முதலிலே நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் உயிர்ப்போம், மற்றவர்களையும் நாம் உயிர்ப்பிக்க நாம் முயற்சி செய்வோம். உலக அதிசயங்களில் ஒன்று சீன பெருஞ்சவர், கிபி 5ஆம் நூற்றாண்டிலே கட்டத் தொடங்கப்பட்டு பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கட்டப்பட்டும் சீரமைக்கப்பட்டு வந்தது. அதனுடைய நீள உயரத்தால் 4000 மைல்கள், அதாவது 6400 கிலோமீட்டர். அந்த சீன நாட்டின் வடப்பகுதியை பாதுகாப்பதற்கு என்று அது கட்டப்பட்டது. நிலவிலிருந்து பூமியை பார்க்கிற பொழுது மனிதனால் கட்டப்பட்ட அந்த கட்டடங்களில் கண்ணுக்கு தெரிகின்ற கட்டடம் இது மட்டும்தான். இவ்வளவு புகழும் வலிமையும் பெற்ற அந்த கட்டிடம் சீன நாட்டுக்கு அரணாக இருக்கும் என்று கருதப்பட்டது. இதன் காரணமாக அந்நிய படைகள் எதுவுமே இந்த சீனாவுக்குள்ளே எளிதாக நுழைந்து விட முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் எதிரிகள் இதையும் தாண்டி அந்த சீன நாட்டுக்குள் நுழைந்தார்கள். எவ்வாறு? அந்த சீன பிரிஞ்சுள்ளே ஆங்காங்கு இருந்த அந்த நுழைவாய்களே காவல் காத்து கொண்டிருந்த அந்த காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்தது மூலமாக அந்த சீன நாட்டுக்குள் நுழைந்தார்கள். அன்புக்களை இப்படி ஒரு நிகழ்வைத்தான் நம்முடைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கேட்டோம். தலைமை குழுக்களும் மூப்பர்களும் இயேசு உயிர்ப்பை காவலர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதன் மூலமாக தகர்த்து விடலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் உண்மையான அந்த சீன பிரிஞ்சுவது போன்றதல்ல, அதை லஞ்சத்தின் மூலமாக ஒன்றுமில்லாதாக ஆக்கிவிட முடியாது. இயேசுவின் உயிர்ப்பு உண்மையானது என்பதை இந்த உலகமே அறிந்துவிட்டது. அன்புக்கள், நம்முடைய வாழ்க்கையிலே லஞ்சத்தின் மூலமாக உண்மையை நாம் விலை பேசுகின்றோமா? பொய் வேகமாக பருவோம், ஆனால் அது நீடித்து நிற்காது.
உண்மையோ மெதுவாக பரவும், ஆனால் அது நீடித்து நிற்கும். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையை பேசுவோம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் உண்மையின் மூலமாக நாம் உயிர்ப்போம். அந்த உண்மையை வாழ்வதன் மூலமாக, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நாம் பிறரை உயிர்ப்பிப்போம். ஆமேன். மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயேற்றிடுவா, கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவா. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயேற்றிடுவா, கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவா. உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய், உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனித மலர்ந்திடும் பலியினை, அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனித மலர்ந்திடும் பலியினை. தெய்வ நிலையாய் மாற்றிடுமே, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவா, கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது முடிந்தமான இந்த பணி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையே, உமக்களின் காணிக்கைகளை பரிவர்த்தனைத்துக் கொள்ள உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உயிரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பீட்டினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்களிலே வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. எனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பாலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தனர் வக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்கள்
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இ காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உறுப்பினை நினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த நிலையை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைச்சிதலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பணித யோசிப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு வந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நீத்து வரமறல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ற எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ நம் உயிர் தாண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க தன்னுடைய ஆசீரான நிரப்ப இதோ இந்த நற்கரணை வடிவிலை வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியில் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்முடைய காத்தனமே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாழ்வு தரும் வழியும் நீயே வாழ்வு
வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசி அடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசி அடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தருளும், கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நீசு தம் சீடனிடம் உணவருந்த வாருங்கள் என்றார், அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை உமது குடும்பத்தினர் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள் வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தாரே இந்த ஜகத்தினை ஜெயித்திட உயிர்த்தாரே. வென்றாரே கிறிஸ்து வென்றாரே, சாவை வென்று மனு குலத்தை மீட்டாரே. உயிர்த்தாரே இயேசு உயிர்த்தாரே, இந்த ஜகத்தினை ஜெயித்திட உயிர்த்தாரே. வென்றாரே கிறிஸ்து வென்றாரே, பாவ அடிமை தலையில் நின்று மீட்டாரே. அல்லேலூயா என்று நாம் பாடுவோம், கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா நாம் பாடுவோம். அல்லேலூயா என்று நாம் பாடுவோம், கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா நாம் பாடுவோம். நமது பாப்பர் சர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், பங்கின் முக்கிய தேவையான கல்லறை தோட்டத்திற்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனே தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.